மீனை பற்றி கூற வேண்டுமென்றால், நீரில் வாழக்கூடியது மீன், நிலத்தில் வாழக்கூடிய குதிரை, இந்த ரெண்டும் எப்பொழுதும் தூங்காத இருந்து கொண்டிருக்கும் என்பது தான் ஐதீகம். அதேபோல் நம்மளை காக்கக்கூடிய அம்பாளில் மதுரை மீனாட்சி எப்பொழுதும் நம்மளை தூங்காமல் பார்த்து கொண்டிருப்பாள். அப்பேற்பட்ட ஒரு தாய்க்கு மீனாட்சி என்ற பெயர். அதேபோல் மீனுடைய அவதாரமாக காணப்படுகிறது தான் மச்ச அவதாரம் என்று சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட விசேஷமான மச்ச அவதாரத்தை கொண்டது தான் மச்ச வாஸ்து யந்திரம். நாம் வீட்டில் இருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, வெளியில் போயிருந்தாலும் சரி, ஊருக்கு சென்றிருந்தாலும் இந்த மச்ச அவதாரத்துக்கு உண்டான அந்த மச்ச வாஸ்து யந்திரம் அந்த வீட்டை காத்து கொண்டிருப்பதற்கு எல்லா வகையிலும் அந்த மச்ச வாஸ்து யந்திரத்திற்கு உறுதுணையாக இருப்பது சர்வரக்ஷாவில் எந்திரத்தில் இருக்கக்கூடிய கணபதி என்பது யந்திரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டு யந்திரமும் சேர்ந்தது தான் மச்ச வாஸ்து யந்திரமும் கணபதி யந்திரமும் சேர்ந்தது தான் சர்வரக்ஷா யந்திரம். இது வீட்டில் இருந்தாலே அந்த வீட்டில் ஒரு உயிரோட்டம் எப்பொழுதும் இருக்கும் என்பது தான் அதனுடைய தாத்பீதம்.